இன்னைக்கு மழை வரல, அது வரல, இது வரல. ஏன் இயற்கையோட நம்ம இல்லை, இயற்கை விட்டு தள்ளி போகிற ஆம்பே ப்ராடக்ட்ல எல்லாமே இயற்கையோட இயற்கையாக இருக்குது, டீக்ரேடபிள் ப்ராடக்ட். ஓகே, ஆஸ் அ கஸ்டமர் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் இந்த ப்ராடக்ட்ல எஸ்ஏட்டோ வாஷிங் லிக்விடோ அல்லது சோப்போ எது யூஸ் பண்ணாலும் உங்கள் இயற்கை உங்களுடைய உங்களுடைய வருங்கால குழந்தைங்களுக்கு நீங்கள் இயற்கையை வச்சு கொடுப்பாங்க. சரி, நீங்கள் ப்ராப்ளமே அதான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆம்பே ப்ராடக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி இந்த தரம் எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கோம். இதோட ஒரு பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து கிடைக்கிறது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருக்கேன், இன்ஜினியர்ஸ் பார்த்துருக்கேன், ஜாப் பாயர்ஸ் பார்த்துருக்கேன். யாருமே வந்து அவங்களுடைய வியாபாரத்துலேயோ அவங்களோட ஜாப்லேயோ ஸோ யாருமே தே ஆர் நாட் ஹாப்பி. ஈவன் ரெண்டு பேரும் டாக்டர் முடித்து நைட்டு 12 வரைக்கும் வேலை செய்கிறாங்க, தே ஆர் நாட் ஹாப்பி. டைம் கிடையாது, நிறைய பணம் வச்சுருக்காங்க, செக்யூரிட்டியில் பயம் இருக்குது, பணம் இருந்துகிட்டே இருக்குமா, பணம் நிறைய இருக்கவங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்குன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பட் இந்த பிஸ்னஸில் 10 இயர்ஸ் பிளான் பண்ணி ஒரு கொரோனா பஸ்டர் போனீங்க அப்படின்னா லைஃப் லாங் உங்களுக்கு ஹாப்பியாக நீங்கள் இருக்கும். என்னுடைய ஸ்பான்சர் இன்றைக்கி இல்லை, 12 வருஷம் ஆச்சா இறந்து இன்னும் அவர் ஃபேமிலியை பற்றி நான் வருமானம் போயிட்டுருக்கேன். இதோட செக்யூரோட பிஸ்னஸ் நீங்கள் எதாவது எனக்கு பிஸ்னஸ் சொல்லுங்கள், நான் அந்த பிஸ்னஸில் இருக்கேன். ஓகே, ஸோ ஏன் நம்ம ஆம்பேல இருக்கோம் அப்படின்னா ப்ராடக்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது, எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட், எல்லாத்துக்கும் நல்லது பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட், இயற்கை பாதுகாக்கக்கூடிய ப்ராடக்ட். ப்ளஸ் இதை செய்கிறதுனால நான் மற்றவங்களுக்கு இயற்கை பாதுகாக்கணும் இல்லாமல் என் குடும்பத்தையும் நான் பண்ணுறேன், செக்யூரான இன்கம் பண்ணுறேன். இதுக்கு நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் சொல்லுவேன். இதோட ஒரு பெஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்க முடியாது. லைஃப்பில் எல்லோரும் வந்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்துட்டு தலைமுறைன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த பிளாட்ஃபார்ம் ஆம்பே பிளாட்ஃபார்ம். ஓகே, ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் தான் நம்ம லைஃப்பை 80 வயசு வரைக்கும் நம்ம ஓட்டி ஆகணும். அதே நீங்கள் ஆம்பேல ஓட்டக்கூடாது. 10 இயர்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ 18 கண்ட்ரீஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நானும் ஒய்ஃப் ரெண்டு பேரும். பெஸ்ட்டுங்க, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, உள்ளே வாங்க, வி கேன் கிரியேட் அ பிக் வேர்ல்ட். பார்க்குறப்போ ஆம்பே குளோபலில் வந்து 3rd லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே நமக்கு இங்கே கிடச்சிருக்கு, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பற்றி எல்லாருமே நிறைய வந்து பேசுவோம். ஸோ பட் அந்த மாதிரி ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டில் ஆம்பே பிஸ்னஸ்லாம் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கே வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு மிஷினரி பார்க்குறப்போ வந்து க்ரோர் கணக்கில் ஒவ்வொரு மிஷினும் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள சயின்டிஸ்ட் இவங்களாகட்டும் உள்ள லேபர் இவங்களாம் வந்து எந்தளவுக்கு வந்து அவங்க குவாலிட்டியாக அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைஜீனிக்காக அவங்க உள்ளே வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ வேறு எந்த ஒரு கம்பெனியில் நம்ம இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளே வந்து இப்படி தான் ப்ரொடக்ஷன் நடக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது, இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு யாருமே வந்து கூப்பிட்டு போய் எந்த கம்பெனியில் வந்து கண்டிப்பாக காமிக்க மாட்டாங்க. பட் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது. வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பொருளை நம்ம மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ நீங்களும் வரவங்க வந்து இந்த பிஸ்னஸ்க்குள்ள வந்து ஒவ்வொருத்தரும் இதில் வந்து குவாலிஃபை பண்ணி நிறைய பேர் இதில் அச்சீவ் பண்ணி ஒவ்வொரு லெவல் போய் அவங்க குழந்தைங்க அவங்க ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல இன்கம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நாங்கள் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நீங்களும் வந்து உங்கள் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஃபஸ்ட்டு நல்ல ஒரு பொருள் அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்களுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு ஒரு பார்த்திங்கன்னா செக்யூர்டான ஒரு இன்கம் கொடுக்குறோம். ஸோ இந்த இது எல்லாமே நம்ம இந்த பிஸ்னஸ் மூலமா பண்ணலாம், கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். இதை பார்க்குறவங்க எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக இது வந்து சும்மா ஏதோ ஒரு வீடியோ எடுத்தாங்க காமிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்கள் லைஃபுக்கு ஒரு இது ஒரு பார்ட் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நல்லா பண்ணலாம்.